என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24x7 பேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள். சரி, அடுத்தது இப்போ நம்ம மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை பற்றி நம்ம நிறைய நம்ம ஷோஸ்லையுமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நிறைய மாணவர்களுமே ரொம்ப சந்தோஷமாக நம்ம காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறதையும் நம்ம பார்க்குறோம். எப்படி போகுது அட்மிஷன், ரிசல்ட்டுக்கு அப்புறமா எப்படி மாணவர்களோட வருகை இருக்குது சார்? இன்றைக்கே வந்து எங்கள் கல்லூரிக்கு அதிகமான ஃபோன் கால்கள் நேரிலும் ஹோஸ்டலில் வந்து கேட்க ஆரம்பித்துறாள். இன்னைக்கு அட்மிஷன் வரலாமா, என்ன கொண்டு வர வேண்டும், மார்க் லிஸ்ட் கொண்டு வரணுமா, ஜெராக்ஸ் போதுமா, இப்படியெல்லாம் பல விதமான கேள்விகள் நிறைய பேர். அட்மிஷன் ஆக்சுவலி நடந்து கொண்டு இருக்குது, பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ப்ராசஸில் நிறைய பேர் அட்மிட் ஆகிட்டாங்க, அட்மிட் ஆகாமலாம் இல்லை, நிறைய பேர் அட்மிட் ஆகிட்டாங்க. எனவே இன்றைக்கும் மிக அதிகமான அளவில் மாணவர்களும் பெற்றோர்களும் கல்லூரிக்கு வந்தார்கள். எனவே இனி இந்த வாரத்திலும் அதிகமான பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கோர்ஸ் தானே, நம்ம கொஞ்சம் மாணவர்கள் தானே, அதனால் கூடிய விரைவில் எல்லா சீட்டுகளும் ஃபில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், நம்ம மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு சார்? பிகாஸ் நிறைய காலேஜஸ் நம்ம மகேந்திராவோட டிபார்ட்மெண்ட்ஸே இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மிக முக்கியமாக 2 மாவட்டங்களில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அதனால தான் சொல்ல மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் அண்ட் நாமக்கல் நம்ம சொல்கிறோம். சேலம் மாவட்டத்திலும் நாமக்கல் மாவட்டத்திலும் அமைந்திருக்குது. இதில் முக்கியமாக மெயின் கேம்பஸ் என்று சொல்லப்படுகிற மல்லசமுத்திரம் வளாகம், மல்லசமுத்திரம் வளாகம் மல்லசமுத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது, மகேந்திரபுரி என்ற இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல மகேந்திரா பொறியியல் கல்லூரி என்று சொல்லப்படுகிற ஃபஸ்ட்டு காலேஜ்னு சொல்லுவாங்க, MEC என்று சொல்லுவார்கள். மகேந்திரா பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, அட்டனமஸ் அந்த கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரியில் நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரியான கோர்சஸ் நிறைய, ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், இது போன்ற பல பல IEEE, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிஎஸ்சி, இதெல்லாமே இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. அது பக்கத்துலேயே தொட்ட மாதிரி உன்னால் நீங்கள் சாலைக்கு நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா MIT, மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று இருக்குது. அங்கே தான் அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மற்றும் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற அனைத்து கோர்சஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் MIET, மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற பொறியியல் கல்லூரி இருக்குது. அங்கே பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கிறது, மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த வளாகத்தில் பாலிடெக்னிக் கல்லூரியாக அமைந்திருக்கிறது. இப்படி பல வசதிகளை கொண்ட ஒரு வளாகமாக அந்த மெயின் கேம்பஸ் என்று சொல்லப்படுகிற மல்லசமுத்திரம் வளாகம் அமைந்திருக்கிறது. இதில் 3 கல்லூரிகள். இரண்டாவது சேலத்தில் மின்னாம்பள்ளியில் மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற கல்லூரியும், அதற்கு அருகிலேயே அந்த கேம்பஸ்லேயே மகேந்திரா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேராமெடிக்கல் சயின்சஸ் என்று சொல்லப்படுகிற, ஃபிசியோதெரப்பி மற்றும் மெடிக்கல் சயின்சஸ்க்கு என்று சொல்லப்படுகிற பட்டப்படிப்புகளை படிக்கிறவர்கள், அது மட்டும் இல்லாமல் செவிலியர் படிப்புக்காக படிக்கிற அந்த பிஎஸ்சி நர்சிங் சொல்லப்படுகிற அந்த கோர்சஸ் இதெல்லாமே, டிப்ளமோ இதெல்லாமே அங்கே இருக்கிறது. அங்கும் வித்தியாசமான கோர்சஸ் உங்களுக்கு இருக்கிறது. எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AADS அங்கே இருக்கிறது, சைபர் செக்யூரிட்டி இங்கே மல்லசமுத்திரம் கேம்பஸில் இருக்கிறது, இது போன்ற பல விதமான கோர்சஸ் இருக்குது. 3rd கேம்பஸ் வளாகம் பார்த்திங்கன்னா நமது திருச்செங்கோட்டில் குமாரமங்கலத்தில் இருக்குது. அது பெண்களுக்கான கல்லூரி, சிறப்பாக அவர்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இருக்கிற மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமென் என்று சொல்லப்படுகிற பொறியியல் கல்லூரி இருக்கிறது. அங்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது, ஐடி கோர்சஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, இது போல கோர்சஸ் இருக்குது. எனவே உங்களுக்கு வீடுக்கு எது பக்கம், நீங்கள் வீட்டிலேருந்து சென்று வருவதற்கு எது வசதி என்று சொல்லி அனைத்து கேம்பஸ்க்கும் வாகன வசதி செய்திருக்கிறோம். அதனால் வாகனங்கள் எல்லா கேம்பஸ்க்கும் வருகிறது. நீங்கள் எங்கிருந்து வேணுமானாலும் எங்கே செல்லலாம், அதற்கான வாய்ப்புகளை வசதிகளை எந்த விதமான தொய்வுமின்றி நாங்கள் செய்து கொடுக்குறோம். எனவே அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எல்லா கேம்பஸ் 3 கேம்பஸ்க்கும் வாகன வசதி இருக்கிறது. உங்களுக்கு எது வசதி, உங்கள் வீடுக்கு அருகாமையில் எங்கே எந்த கேம்பஸ் இருக்குதோ அந்த கேம்பஸில் நீங்கள் கோர்சஸ் தெரிந்து உள்ளீர்கள் என்று சொன்னால் மிக உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது அல்லாமல் 3 கேம்பஸ்லேயும் விடுதி வசதி இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, நீங்கள் டெய்லி வர முடியாது அப்படின்னீங்கன்னா 3 வளாகத்திலையும் விடுதி மிக அருமையான அனைத்து விதமான வசதிகளுடன் நல்ல
இன்றைக்கு இருக்கிற தரத்துடன் ஒப்பிடும்போது மிக சிறந்த தரத்துடன் அந்த விடுதிகள் வளாகங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மெஸ்ஸு, அருமையான மெஸ் இருக்குது, வெஜிடேரியன் மெஸ்ஸு, நான் வெஜிடேரியன் மெஸ்ஸு. ஈவன் நார்த் இந்தியன்ஸ் வருகிறதுனால நார்த் இந்தியா மெஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தி மற்ற விஷயங்கள் இங்கே கிடைக்கிறது. எனவே உணவோ அதற்கான வசதிகளோ எந்த விதமான குறைவும் இல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்தும்படியாக அதற்கான வசதிகளை நாங்கள் சரியாக செய்து வந்திருக்கிறோம். ஓகே சார், கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்ம மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை பற்றி. சார், நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளஸ் டூ முடித்தாச்சு, இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறப்போ ஒரு குழப்பம் இருக்கும். அதில் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மாணவர்கள் இன்ஜினியரிங் எடுக்கணும், இன்ஜினியரிங் எடுத்தால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது? இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் உலகமெங்குமே, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகமெங்குமே ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம் என்று சொன்னால், அதிகமாக தொழில்நுட்பத்துறையில் இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதனை சொல்லணும்னா, எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை இன்றைக்கு உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில மனிதர்கள் அவர்களையும் உலகம் வியந்து பார்த்து கொண்டு, காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் குறுகிய காலத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆனது மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் உலகத்தினுடைய போக்கையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதில் நம்பர் ஒன் எலான் மஸ்க் தான் சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு டெஸ்லா என்று சொல்லப்படுகிற அந்த கம்பெனியில் மின்சாரத்தை சேமிப்பது, முதல்ல பேட்டரி மின்சாரத்தை தயாரிப்பது மிக எளிதாக, நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம நிறைய தயார் பண்ணிகிட்ருக்கோம், அதற்காக நிலக்கரி பெட்ரோல் முதலீடுகளை எரித்து கொண்டிருக்கிறோம், அது மட்டும் அணு உலைகளை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் மின்சாரத்தை மிக எளிதாக தயாரிக்க முடியும் என்று சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கு விண்வெளிக்கு மனிதன் போய் தங்க முடியும் என்று சொல்கிற வரைக்கும் ஒரு உலகத்தின் அரசாங்கங்களுக்கு போட்டியாக இணையாக ஒரு தனியார் நிறுவனத்தை ஒரு மனிதன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் எலான் மஸ்க். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஊடகத்துறையில் இன்றைக்கு ஃபேஸ்புக் என்று சொல்லி ஆரம்பித்து அதிலிருந்து மற்ற வாட்ஸ்அப் மற்ற எல்லாவற்றையும் வாங்கி ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் புரட்சியை. அமைதியாக தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்குது. எல்லா பிஸ்னஸையும் இன்றைக்கி சோஷியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு வந்துவிட்டது. சோஷியல் மீடியா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஆரம்பித்து அது இன்று பிஸ்னஸ் உலகத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்த மனிதர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் எதனால் சாத்தியம் என்று சொல்லி பார்த்தால், இவையெல்லாம் தொழில்நுட்பத்தினால் சாத்தியம். எனவே பொறியியல் பட்டப்படிப்புக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது உலகமெங்கும். உலகமே அதிகமான பொறியாளர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. உலகத்தினுடைய ஆயுத போட்டி மிக அதிகமாக இருக்கிறது. உலக நாடுகள் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக போர்க்கருவிகள் தயாரிப்பில் இந்த உலகம் இன்றைக்கு போட்டியில் இருக்குது. எனவே தான் இந்தியாவிலும் டிஃபென்ஸ் காரிடார் என்று சொல்லி மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் வசம் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிவி பார்த்துட்ருக்கீங்க, அக்னி பாத்துன்ற சொல்ல ஒரு காரணத்தினால நடைபெற்று கொண்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இப்படி இராணுவத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இதெல்லாம் எண்ணத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், உலகமெங்கும் நடைபெறுகிற ஆயுத போட்டியை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய போக்கை காண்பிக்கிறது. எனவே இவர் எல்லாத்துக்கும் யார் தேவைன்னு சொன்னால், பொறியாளர்கள் தேவை. வித்தியாசமான விதத்திலே சிந்தித்து செயலாற்றுகிற, எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, தொழில்நுட்பத்திலே மிக முன்னோடியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பொறியாளர்கள் தேவை. இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு இன்றைக்கு கல்லூரிகள் தேவை, பல்கலைக்கழகங்கள் தேவை என்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் வந்திருக்குது. எனவே படிக்கிற இந்த சமுதாயத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் பிறந்த மாணவர்களெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இவர்கள் தேடி போய் அலைய வேண்டிய சூழ்நிலையிலிருந்து இவர்களை தேடி வருகிற நிலைமைக்கு இன்றைக்கு மாறிவிட்டது. எனவே ஒன்றே ஒன்று தான் அவன் செய்யணும், நல்ல கல்லூரிகளில் இப்போ எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய கல்லூரியான மகேந்திரா பொறியியல் கல்லூரியிலே இந்த மாதிரியான கல்லூரியிலே சேர்ந்து உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், உங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது.
கண்டிப்பா சார், ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24/7 பேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள்.